பலவிதமா சொன்னாலும் நம்முடைய தமிழை மத்திய அரசு எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு எடுத்து நடத்துறாங்கன்றது இது மூலமாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம். மாணவர்களான எங்களுடைய பங்களிப்பு இதில் அதிகமா இருக்கும். வாழ்க தமிழ், வெல்க தமிழ். ஏனென்றால் அங்கே உத்தரப்பிரதேச மக்கள் பழக மிக இனிமையான மக்கள். ஒவ்வொரு இடத்திலும் எங்களுக்கு மிக உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். அதனால இந்த ட்ரிப்பு எல்லாத்துக்குமே நம்ம மோடிஜி தான் காரணம். அவருக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாமே ஒற்றுமை, அங்கே இருக்கிற கலாச்சாரம் எல்லாமே நல்லா ஒற்றுமை இருக்குது. இங்கே இருக்கிறவங்க தமிழர்கள் எல்லாமே ஒரு காலத்தில் அங்கே போய் இருந்திருக்காங்க. அதில் எல்லாமே ரொம்ப ஒற்றுமை நல்லாவே இருந்துச்சு. இல்லை, எங்கள் தமிழர் இங்கே வந்து இங்கே வடநாட்டவர்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே மாதிரி அங்கே நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்துருக்காங்கன்ற வேறுபாடு மாதிரி பார்த்தாங்களா எப்படி? இல்லை, தமிழர் தான் எல்லாமே ஒன்றா தான் பார்த்தாங்க. அவங்க நல்லா ட்ரீட் பண்ணாங்க. எல்லாமே நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அகாமடேஷன் எப்படி இருந்தது? எல்லாமே தங்குறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே அருமையாக இருந்துச்சு. எல்லாமே தயார் டிடிடி காசி தமிழ் சங்கமம் ஐஐடி மெட்ராஸ் இவங்க எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நல்லபடியாக எங்களை பார்த்துக்கிட்டது அண்ணாமலைஜியோட வாழ்த்துக்கள். நன்றி, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இளையராஜாலாம் வந்தார், பார்த்தீங்களா? அருமையாக இருந்துச்சு. அவருடைய அங்கே வந்து எங்களுக்கு அருமையாக கொடுத்துருந்தாரு. இந்த அகாமடேஷன்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? எங்களை வந்து ஒரு சிறப்பு விருந்தினராகவே ஊபி மாநில முதலமைச்சர் எங்களை அறிமுகப்படுத்தினார். அது மாதிரி எங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து அங்கே வடக்குலேருந்து வரவங்கன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஒரு சிலர். ஆனால் உங்களை எந்த மாதிரி பார்த்தாங்க? அதான் சொல்லிட்டேன்ல, ஊபி முதலமைச்சருடைய சிறப்பு விருந்தினர் நாங்கள்லாம். அப்படி தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. எந்த ஒரு வேறுபாடுமே எங்கள்கிட்ட காட்டலை. எங்களை வரவேற்ற விதம், எங்களுக்கு கொடுத்த சாப்பாடு, எங்களை தங்க வச்ச விதம், ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் இந்த அளவு இதை இப்படி இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்த்து எதுவுமே போகலை. இட் வாஸ் ஸோ குட் சார். பொதுவாக அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு பொண்ணு ஐஏஎஸ் படிக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு வேணுங்கிற புக்ஸ் எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது உடனே அதுக்கான ஸ்டெப்ஸும் எடுத்திருக்காங்க. எங்களோட எல்லாத்தையுமே அவர்கள் நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் அமைச்சர் அவங்க வந்திருந்தாங்க. எல்லாருமே எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. காசிக்கும் தமிழகத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க சார்? டிஃப்ரென்ஸ் போனீங்க. ஆக்சுவலி இங்கே இங்கே ஃபுல்லாகவே தமிழ் கலாச்சாரத்தை தான் சார் அவங்க அங்கே வந்து கொண்டு வந்தாங்க. அவங்க கலாச்சாரத்தை எதுவுமே எங்களுக்கு காமிச்சிக்கல. ஸோ இது அவங்களோட எதுவுமே அதான் நாங்கள் வந்து உங்களோட இதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத காமிச்சிக்கிறது தான் நல்லா இருந்துச்சு. அதில் நம்ம கலாச்சாரத்தோட கடைகள் வச்சு இவங்க மூலியமாகவே வச்சு அங்கே சேல் பண்ணாங்க. அங்கே உள்ள அங்கே ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சு பிரதமர் மோடிஜி வந்து அன்னைக்கு வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வந்து நம்ம ஏரியாவில் கிடைக்கிற ஃபுட் எல்லாத்தையும் அங்கே வச்சு சேல் பண்ணாங்க. ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே சேல் பண்ணாங்க. நம்ம ஏரியாவில் ஸ்பெஷலாக உள்ள திருநெல்வேலி அல்வா இந்த மாதிரி இங்கே ஸ்பெஷலாக உள்ளது எல்லாத்தையும் அங்கே வச்சு அங்கே உள்ளவங்களுக்காண்டி சேல் பண்ணாங்க. ராமர் கோயில் கட்டிட்டு இருக்காங்களா? பார்த்தோம் சார் நாங்கள். நல்லா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா போய்கிட்டு இருக்குது சார். பக்கத்தோட கோயில் எல்லாத்தையுமே கூப்பிட்டு போனாங்க. நல்லா ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணாங்க. எங்களை வந்து எங்களுக்கு எல்லாமே வந்து விவிஐபி எஸ்கார்ட் கொடுத்து போயிட்டுருக்காங்க. எங்கேயுமே வெயிட் பண்ண வைக்கலாம். எல்லாத்துக்குமே முதல்ல எங்களை அழைச்சிட்டு போனாங்க. நல்லா இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச். அயோத்தியாவில் வந்து நல்லா அவங்களோட பாரம்பரிய நடனம் மூலியமாக எங்களை வந்து வரவேற்பு வச்சாங்க. போன எல்லா இடத்துலையுமே அங்கங்கே உள்ள பாரம்பரிய மேலதாளத்தோட எங்களை சிறப்பாக மாலை வச்சு பொட்டு வச்சு அவங்கவுங்க கல்ச்சரை ஃபாலோ பண்ணி எங்களை ரிசீவ் பண்ணாங்க. ட்ரிப் வந்து சிறந்த முறையில் இருந்துச்சு. நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் மோடிஜி. அவர் அண்ணாமலைஜிக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா அவரோட ஏற்பாடு தான் இது எல்லாமே. அவர் தமிழ்நாடு போகிறதுலேருந்து எல்லாமே அவரோட ஏற்பாடு. ஸோ அண்ணாமலை அவர்களுக்கும் பிஎம் மோடி மற்றும் சிஎம் யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். காசி தமிழ் சங்கமம் உலகில் வாழக்கூடிய 10 கோடி தமிழர்களுக்கு ஒரு பெருமை சேர்த்திருக்கிற நிகழ்ச்சி. தமிழகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களுடைய நெஞ்சங்களாம் இன்னைக்கு நிறைந்திருக்கிறது. தமிழுக்கும் தமிழினத்திற்கும் தமிழர்களுக்கும் அந்த பண்பாட்டு கலாச்சாரத்திற்கும் ஒரு இந்திய அளவிலே உலக அளவிலே ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை மேலும் தரக்கூடிய வகையில் இந்தியாவின் 130 கோடி மக்களும் தமிழின் பெருமையை பாதுகாக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் சொல்லி ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார் என்று சொன்னால் அது இதை விட ஒரு உயர்ந்த நிகழ்ச்சி தமிழகத்திற்கு கிடைக்கவே கிடைக்காது. இங்கே எங்களுடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் சக்கரவர்த்தி, அண்ணன் விபி துரைசாமி தலைமையில் ஆன்மீக பிரிவினுடைய பொறுப்பாளர் அண்ணன் ஆச்சியப்பன் தலைமையில் இன்றைக்கு முதல் ட்ரெயின் வருகை தந்த ட்ரெயினை நாங்கள் வரவேற்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு 12:45 எக்மோரிலிருந்து மறுபடியும் ஒரு ட்ரெயின் கிளம்புகிறது. நாங்கள் சொல்வதை விட அங்கிருந்து வந்த மாணவர்கள் இப்பொழுது சொன்னார்கள். அங்கே என்னெல்லாம் நடந்தது என்று நீங்கள் கேட்டீர்கள். அங்கே தமிழ் புத்தகங்கள் இலக்கியங்கள் வைக்கப்பட்டுள்ள புக் ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இங்கே இருக்கிற நம்ம ஊர் கரகாட்டம் மயிலாட்டம் எல்லாம் அங்கே மேடையில் நடத்தி காட்டப்பட்டன. எங்களுக்கெல்லாம் இங்கிருந்து புறப்பட்டதிலிருந்து திரும்பி வருகிற வரை அனைத்து ஏற்பாடுகளையும் மத்திய அரசு செய்திருந்தது என்று பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்து மாணவர்கள் சொன்னதை பார்த்திருப்பீர்கள். இன்னும் லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள முடியவில்லை என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறார்கள். இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சியை இந்திய வரலாற்றில் நாங்கள் பார்த்ததில்லை. வட இந்தியா, தென்னிந்தியா, தனியாக பிரிவினைவாதம் பேசுவது, தனி தமிழ்நாட்டை பற்றி பேசுவது, இப்படிப்பட்ட இந்தியாவிலே இன்றைக்கு தேச ஒற்றுமைக்கான ஒரு நிகழ்ச்சியை பாரத பிரதமர் நடத்தி இருக்கிறார். இது மிகப்பெரிய சிறப்பு, தமிழினத்திற்கும் தமிழுக்கு கிடைத்த பெருமை என்பதை சுட்டிக்காட்டுகிறேன். ஒவ்வொரு ட்ரெயின் வரும்போது நாங்கள் வரவேற்போம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி என்னவென்றால், பொதுமக்களும் வந்து எல்லா மாணவர்களுக்கும் மாலை அணிவித்து வரவேற்றார்கள். அப்போ பொதுமக்கள் மனதில் கூட இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஒவ்வொரு இடத்திலும் எங்களுக்கு மிக உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். அவர்கள் தமிழக மக்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோளை விடுத்தனர். அது என்னவென்றால், நாம் அனைவரும் அங்கு அடிக்கடி வந்து செல்ல வேண்டும் என்பது. ஏனென்றால் அவர்கள் நம்மிடையே தமிழில் உரையாட முயற்சித்தனர், தமிழ் கற்பதாக கூறினர். அவர்கள் என்ன கூறினர் என்னவென்றால், அங்கே இது நாம் அடிக்கடி வந்து செல்லும் போது இது வெறும் கலாச்சார மேம்பாட்டிற்கு மட்டும் இல்லாமல் ஒரு தேசிய ஒருமைப்பாட்டிற்கான ஒரு நிகழ்வாகவும் இருக்கும் என்பது அவர்களின் எண்ணமாக இருந்தது. இன்று இந்த பயணம் இங்கு நிறைவடைந்து இருக்கிறது. இந்நிலையில் நம் தமிழக மாணவர்கள் பெரும்பாலானவர்கள் மத்தியில் கூட ஒரு கருத்து நிலவுகிறது. என்னவென்றால், நாமும் அவர்களைப் போலவே அவர்களின் மொழியை கற்க முயற்சிக்க வேண்டும், அவர்களின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மதிக்க முயற்சிக்க வேண்டும், தேசிய ஒருமைப்பாட்டிற்காக செயல்பட வேண்டும் என்பதுதான் அது. இது இங்கிருந்து எங்களை அழைத்து சென்றது முதல் திரும்ப தமிழகத்தில் கொண்டு சேர்க்கும் வரை ஒவ்வொரு முயற்சியும் மிக அற்புதமாக இருந்தது. அனைத்து ஏற்பாடுகளும் அருமையான ஏற்பாடுகள், ஒரு குறை கூட சொல்ல இயலவில்லை, அவ்வளவு அழகாக ஏற்பாடு செய்திருந்தனர். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அளித்த மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும், மாண்புமிகு கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கும், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கும், IRCTCக்கும், உத்தரப்பிரதேச காவல்துறையினருக்கும் மற்றும் தமிழகத்திலிருந்து எங்களை அழைத்து சென்ற ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், காசியிலும் அயோத்தியிலும் எங்களை ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்து செயல்பட்ட அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மேலும் புதிய தகவல் மற்றும் உண்மையான பின்னணிகளை அறிய மறக்காமல் TN News 24 டிஜிட்டல் பக்கத்தை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.